Hello all! Welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பேங்கிள் செட் எப்படி செய்யறது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் கிராஃப்டி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பேசிக் மெட்டீரியல்ஸ் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேங்கிள் அண்ட் தென் சில்க் த்ரெட் தான். ஸோ நான் வந்துட்டு மீடியம் சைஸ் பேங்கிள் நல்லா திக்னஸாக இருக்க பேங்கிள் வந்துட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் நம்ம வந்துட்டு சில்க் த்ரெட் வச்சு தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நான் வந்துட்டு இந்த மாதிரி பேங்கிளில் இந்த கலர் சில்க் த்ரெட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சில்க் த்ரெட் வந்துட்டு எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 to 30 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். பேங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சில்க் த்ரெட் எவ்வளோ திக்னஸாக எடுக்கிறோமோ அவ்வளோ அழகாக வந்து நம்மளோட பேங்கிளோட அவுட்புட் வரும். ஸோ நம்ம வந்துட்டு நல்லா திக்காகவே எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு 15 to 30 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் அந்த சில்க் த்ரெட்டை நம்மளோட பேங்கிள் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு த்ரெட்மே வந்துட்டு நமக்கு ரொம்ப நீட்டாக அழகாக தெரியணும். ஸோ லைக் இந்த மாதிரி வந்துட்டு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிள் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபைனலாக ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட பேங்கிள் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம பேங்கில் இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நிறையா ஸ்டோன்ஸ் இருக்கும். நான் அதில் வந்துட்டு ஓவல் ஷேப் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் இந்த ஃப்ளவருக்கு லீவ்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்களா அந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணி நம்ம என்ன டிசைன் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம என்ன டிசைன் ஸ்டிக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன ஃப்ளவர் ஷேப் மாதிரி தான் பண்ண போகிறோம். லைக் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு டைரக்ஷனில் பார்த்த மாதிரி அந்த ஓவல் ஷேப் அந்த பெட்டல் மாதிரி இருக்குல்ல அந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். லைக் லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, அண்ட் தென் டாப்ல வந்துட்டு 3 ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணிட்டு அந்த சென்டர்ல கேப் இருக்குல்ல அந்த சென்டர்லயுமே வந்துட்டு இந்த ஸ்டோன் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ லைக் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அந்த வந்துட்டு சன் ரைஸ் ஆகிற மாதிரியுமே இருக்கும். ஸோ ரொம்பவே அழகான ஒரு டிசைனாக இருந்துச்சு. அந்த நம்ம பேங்கிளுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக ஒரு ஆப்டான ஒரு டிசைனாகவும் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டு இன்னொரு டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் அதே டிசைன் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போடுறேன். ஏன்னா சேம் டைரக்ஷனில் இருக்கிறத விட இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா பேங்கிள் வந்துட்டு பார்க்க இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் வந்துட்டு நம்ம இந்த டிசைன்ஸை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம பேங்கிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் ரெண்டு வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி காட்டியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்மளோட பேங்கிள் ஃபுல்லாகவே நான் ஸ்டிக் பண்ணியாச்சேன். ஸோ எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் ஆப்போசிட் சைடு வந்துட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்டிக் பண்ணி சென்டர் பேங்கிள் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு சைட் பேங்கிள்ஸ்க்காக அதை விட திக்னஸ் வந்துட்டு இன்னும் கம்மியாக இருக்க ரெண்டு பேங்கிள்ஸ் எடுத்து சேம் கலர் சில்க் த்ரெட் வந்துட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேங்கிள்ஸ்ல வந்து நம்ம என்ன டிசைன் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டோன்ல ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன்ஸுமே இருக்கும். ஸோ லைக் சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கும். அதில் இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனை வந்து நம்ம ஸ்கொயராகவே ஸ்டிக் பண்ண போகிறது கிடையாது. அதை ஸ்லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ லைக் டயக்னல் மாதிரி. ஸோ டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஸ்பேசஸுமே இருக்கும். அந்த வந்துட்டு டிசைன்ஸுமே வந்துட்டு யூனிக்காக நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைட் பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் இந்த டைமண்ட் ஷேப் தான் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இப்போ ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட சென்டர் பேங்கிள் ரெடி. அண்ட் தென் வந்து இந்த ரெண்டு சைட் பேங்கிள்ஸுமே ஃபுல்லாக வந்துட்டு நான் டைமண்ட் ஸ்டோன்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட பேங்கிள் வந்துட்டு பாதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு இன்னும் அடிஷ்னலாக நம்ம செட் ஒரு ஃபுல் செட்டுங்கும் போது நமக்கு ஃபுல் பேங்கிள்ஸ் இருக்கணும்ல. ஸோ அதுக்காக இதை விட இன்னும் திக்னஸ் கம்மியாக இருக்க ஸ்லிம்மாக இருக்க அந்த பேங்கிள்ஸ் வந்து மொத்தம் 6 எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நான் ஓல்டு பேங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நியூ பிளாஸ்டிக் பேங்கிள்ஸை விட நம்ம ஓல்டு பேங்கிள்ஸ் கூட இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 4 பேங்கிள்ஸ் வந்துட்டு மெரூன் கலர் அண்ட் தென் 2 பேங்கிள்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே யூஸ் பண்ண சேம் அதே கலர் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பேங்கிள்ஸ், இதுதான் நம்ம பேங்கிள்ஸ் செட்டில் யூஸ் பண்ண போகிற கார்னர் பேங்கிள்ஸ். ஸோ அந்த கார்னர் பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி கோல்டன் பால் செயின்ஸ் இருக்குல்ல, ஸோ கோல்டன் பீட் செயின் இருக்குல்ல, அந்த செயின் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கார்னர் செயினில் அண்ட் தென் இந்த சில்க் த்ரெட் கலர்ஸில் வந்துட்டு கோல்டன் செயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பேங்கிள்ஸ் வந்துட்டு அழகாக எடுத்து கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக நான் கோல்டன் கலர் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்துட்டு ஸ்டிக் பண்ணி நம்ம ஒரு சைட் வச்சிடலாம், அது கொஞ்சம் காயட்டும். நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட பேலன்ஸ் 2 பேங்கிள்ஸ் வந்துட்டு சேம் கலர் சில்க் த்ரெட்டில் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நம்ம என்ன வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் செயின்ஸ் இருக்குல்ல. ஸோ இதிலே வந்துட்டு கோல்டன் ஸ்டோன் செயின் அண்ட் தென் பேர்ல் செயின்ஸுமே இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போ யூஸ் பண்ண போகிறது இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செயின். ஸோ அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வச்சு இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே நான் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன்.
இந்த ரெண்டு பேங்கிள்ஸ் ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோன்ஸும் அண்ட் தென் வந்துட்டு பேலன்ஸ் இருந்த 4 மெரூன் கலர் பேங்கிள்ஸுமே வந்துட்டு கோல்டன் கலர் பால் செயின் ஸ்டிக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மளோட சென்டர் பேங்கிள்ஸ், சைட் பேங்கிள்ஸ் அண்ட் தென் கார்னர் பேங்கிள்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஃபைனலாக ஒரு பேங்கிள் செட்டாக வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி வந்துட்டு பண்ணோம்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்டர் பேங்கிள்ஸ் அந்த பெரிய பேங்கிள் அண்ட் தென் வந்துட்டு ரெண்டு கார்னர் பேங்கிள்ஸ் அந்த மெரூன் கலர் பேங்கிள் வச்சிருந்தாலும் ஸோ அந்த ரெண்டு பேங்கிள்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு சைட் பேங்கிள்ஸ் அந்த டைமண்ட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்துட்டு ரெண்டு சைட் பேங்கிள்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ரெண்டு சைடுமே ரெண்டு கார்னர் பேங்கிள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று வந்துட்டு அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செயின், இன்னொன்று வந்துட்டு அந்த கோல்டன் பீட் செயின். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம பேங்கிள் செட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். சாரீக்கு, சல்வாஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டுட்டு போனால் கூட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ரொம்பவே அழகான ஈஸியான ஒரு பேங்கிள்ஸ் இது. ஸோ இந்த பேங்கிள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கிராஃப்டிவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார்